ஆஃப் லா, ரூல் ஆஃப் சனாதனம், இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் நிறையவே இருக்குது. இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற விஷயத்தில் தான் கர்நாடகாவில் இடையில போட்ட திட்டங்கள் மூலிமா பெரிய அளவில் பேசப்படக்கூடிய விஷயமா மாறிப்போச்சு. சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் மூலிமா என்ன பண்ணுறாங்க, பெண்கள் எல்லாத்துக்குமே இலவச பேருந்து வசதின்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. எப்பா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களே அப்படின்னு. ஆமாம், தமிழ்நாட்டில் இருந்த திட்டம் தான், அப்புறம் பெண்களுக்கு இலவசமாக 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம், இது எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து போகிறது தான். ஏன், கலைஞர் காலத்தில் வந்து டிவி இலவசமாக கொடுத்தாங்களே, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து போன இலவசங்கள் திட்டங்கள் தான். இப்படி க்ரியேட்டிவாக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து மற்ற மாநிலங்களுக்கு பரவுனது தான் வச்சுக்கோங்களேன். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எழுப்ப வேண்டிய கேள்வி. அது கர்நாடகாவில் மட்டும் என்ன அப்படின்னா, யானை தன்னுடைய தலையிலேயே மண்ணை வாரி போட்ட கதையாக மாறி போய் நிற்கிது. யானை வந்து தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போடுறதுக்கு காரணங்கள் இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய வேலைகள்னால் அவங்களுடைய கணவர்மார்கள்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான செய்திகள் தான் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டால், கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதில் கர்நாடகாவில் ஒரு பஸ்ஸோட டயருக்கு கீழே ஒரு ஆள் படுத்துக்கிட்டு, ஐயா என்னை காப்பாற்றுங்கய்யா, என் குடும்பம் போச்சுய்யா அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. சரி என்னதாயா உன் பிரச்சனை வெளியில் வாயா, இல்லைங்கய்யா என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொன்னீங்கன்னா மட்டும்தான்யா இது பண்ணுவேன், இந்த சக்தி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இலவச பேருந்து பயணம்லாம் கொடுக்குறீங்களேயா, அது வேண்டாமையா, நிப்பாட்டிருங்கய்யா, என் முண்டாட்டி வந்து தொல்லை தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லி கதறி எழுதுருக்காப்புல. என்னடான்னு சொல்லி விசாரிக்கும் போது, அழுதுகிட்டே வந்த மனுஷனை ஆண்கள் எல்லாம் தேர்த்தி வச்சுட்டு, ஐயா நீங்கள் சாகக்கூடாது, உங்கள் பொண்டாட்டி மூலியமாக தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் சரி பண்ணிடுவோம், எந்த வாசப்படி சின்னது எந்த வாசப்படி பெருசுங்கிறது தானே இங்கே பிரச்சனை, வாங்க சரி பண்ணலாம், எல்லாம் ஒரு இனம் இல்லையா அப்படி சொல்லி கூப்பிட்டு வச்சு அவரை பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது தான் அவர் உண்மையை உளறியிருக்கார். என்னென்னா, மனுஷனை வந்து இலவச பேருந்துன்னு போட்டாலும் போதும் அந்த அம்மா அந்த காடை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, பொழுதோடு 24 மணி நேரமே இலவசமாக பயணம் போடுறது தான். ஊரில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, அந்த அம்மாவுக்கு வந்து அந்த கணவன் டயர் கீழே படுத்து சாக போனார் இல்லையா, அவருடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, இலவச பேருந்து பயணத்தின் மூலிமா தன்னுடைய சொந்தக்காரவங்க வீட்டு எல்லாத்துக்கும் சுற்றுலா போயிருக்காங்க. எப்படி அங்கங்கே வந்து உறவுக்காரங்க இருக்காங்க போல் கர்நாடகாவில். அப்போது இலவசமாக பேருந்து இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அரசு பேருந்தில் பயணித்து ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தக்காரவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது இதனால் கணவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, குடும்பத்தில் சாப்பாடு கிடைக்கல. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிப்போய், அந்த ஒரு மனுஷன் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய நிறையா பேர் வந்து அந்த செய்திக்கு கீழே ஏகப்பட்ட ட்விட்டு வந்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி தாயா நம்ம வீட்லேயும் பஞ்சாயத்தாக இருக்குது, இந்த இலவச பஸ் பேருந்து பஞ்சாயத்தை முதல்ல முடிச்சு விடணும், இவங்க வந்து இந்த இலவச பஸ் பாஸை வச்சுக்கிட்டு ஊர் பூரா சுற்றுறாங்க, சுற்றுலா போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, நம்மளை கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்கள் எல்லாமே புலம்பக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் என்னென்னா, இதே கர்நாடகாவில் ஏகப்பட்ட நல்ல விடயங்களை செஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இங்கே தனியார் பார் உரிமையாளர்கள்லாம் புதுசாக வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பெண்கள்லாம் அதிகமான அளவில் பாருக்கு வராததுனால ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வர்றாங்க. அது பெண்களுக்கான ஸ்கீமா ஆண்களுக்கான ஸ்கீமா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இப்போ ஆண்களும் வந்து ஒரு சரக்கு அடிக்கணும் அப்படின்னா பாரை தேடி போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா, ஆண்கள் சரக்கு அடிக்கிறதோடு சேர்த்து பெண்களையும் பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்குது. இன்னொரு பக்கம், சரக்கடிக்கக்கூடிய பெண்களுக்கு இலவசமாகவே அவங்கள வர வைக்கிறதுக்காக சரக்கடிக்கக்கூடிய பெண்களுக்கு இலவச பார் வசதி செஞ்சு கொடுத்து அவங்க குடிக்கக்கூடிய மதுவுக்கும் இலவசமாக ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துருக்காங்களாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில தனியார் பார்கள். இந்த மாதிரியான அறிவிப்புலாம் வெளியாகவும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்திங்கன்னா, இந்த செய்திக்கு கீழே ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்து பெண்களுடைய பெயர்லையே ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இது வரவேற்க தகுந்த விஷயங்கள், இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை ஏகப்பட்ட கமெண்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அது ஒரு சஸ்ட்டு ஒரு சாதாரண ஒரு செய்தியாக என்னால் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உட்காந்து பார்க்கும்போது, இந்த ஸ்கீமுக்கு இப்படி ஒரு பேச்சு ஆக்சுவலி அது வந்து உண்மையா அப்படிங்கிறதும் வந்து ஒரு கேள்விக்குறி. கர்நாடகா பாரில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான ஸ்கீமை வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, பெண்கள் எல்லாருமே போய்
பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வச்சுருக்காங்க. வீக்கெண்டில் வந்து செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும், பெங்களூரில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சின்ன அவங்களுடைய அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து ரிலீவ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அந்த செலிப்ரேஷனை வச்சுருக்காங்க. ஸோ இலவச பார் அப்படிங்கிற அந்த வசதியை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில அறிவிப்புகள் வந்தது ஒன்று. அதுக்கு கீழே இவ்வளவு கமெண்ட்ஸு, குறிப்பாக பெண்களே வந்து அதை ஆமோதிக்கிற மாதிரியான விடயங்கள்லாம் நேரமையாக இருந்தது. அது பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. என்னடா ஒரு அறிவிப்பு வருது, அதுக்கு எதிர்ப்பு வரணும்ல. இப்போ இதே இது நம்ம மாநிலத்தில் வந்து தனியார் பார்கள் எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு இலவச மது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம ஊரில் பாமக சும்மா இருக்க மாட்டாங்க. மதுவுக்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் பாமக. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்கள் எப்படி வந்து சரக்கடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அது ஓப்பன் ஸ்கீமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக கண்டிப்பாக போராட்டத்தை அறிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய அமைப்புகளும் கூட இது வந்து பெண்களையே இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயங்கள், அவங்களுக்கு வேணும்னா அவங்க வாங்கி அவங்க செலிப்ரேட் பண்ணிக்க போகிறாங்க. அது எப்படி நீங்கள் வந்து பெண்களுக்கு மட்டும் மது அப்படின்னு சொல்கிறது பெண்களை வந்து தேவையில்லாமல் மது பழக்கத்துக்கு ஆளாக்குறதுக்கான ஒரு இந்த ஜென்ரேஷனையே டோட்டலாக பின்னாடி கொண்டு போகிறதுக்கான வழி ஆகிடும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் குரல்கள் எழும் இல்லையா. அதான் யதார்த்தமான உண்மை. இல்லை எழுமா இல்லாதாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம பார்த்த வரைக்கும் பெண்கள் வந்து டாஸ்மாக் வேணான்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினதாக தான் நம்ம செய்திகள் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். அந்த வகையில் பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து இலவச மது, இலவச மது பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான இதெல்லாம் சலுகைகள்லாம் கொடுத்தா கூட அந்த பெண்கள் வந்து ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி. ஆனால் கர்நாடகாவில் அந்த மேற்கத்திய கலாச்சாரம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீமை நிறையா பெண்கள் ஆமோதிக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது வந்து கர்நாடக காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது, நம்ம என்ன செஞ்சாலும் வந்து அதை நெகட்டிவ் அப்ரோச்சில் கொண்டு போயிடுறாங்க. சக்தி திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தோம், அது என்னென்னா பார்த்தா டயருக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு ஒரு ஆம்பளை உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா பெண்களுடைய வாக்குகள் எல்லாம் கவரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்களுடைய ஓட்டுலாம் காங்கிரஸுக்கு போயிடும் போல். எப்படி சொல்கிறது, காங்கிரஸுக்கே ஓட்டு போட மாட்டாங்க போல். அந்தளவுக்கு வந்து கர்நாடக காங்கிரஸில் தலையை பிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள். அதனால தான் வந்து டிகேஎஸ் அவர்களும் என்னடா இது, நம்ம ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வர்றோம், சித்தராமையா அவர்கள் ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வர்றாங்க, 2 வருஷத்தில் இருந்து நம்ம ஆட்சி பீடத்தில் போய் உட்காந்துடலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் எப்படி வருது மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனில் வந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இது மட்டும் இல்லை, இப்போது இந்த 2 ஈவெண்ட்டு வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லா, அந்த லாவுக்கு கீழே கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை தப்பாக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போது வந்து என்னென்னா இந்த ரூல் ஆஃப் சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. இந்த ரூல் ஆஃப் சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையும் இந்தியாவில் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், நமக்கு எதெல்லாம் வந்து நமக்கு சுதந்திரம்னு நினைக்கிறோமோ அந்த சுதந்திரம் எல்லாமே நம்மளை பின்னோக்கி இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது தான். இங்கே யாருனாலும் எதனாலும் பேசலாம் அப்படிங்கிற கருத்துரிமை கூட சில விஷயங்களில் தவறுதலாக போய் முடிஞ்சிருது. அந்த வகையில் கர்நாடகாவில் நடந்த விடயங்களை நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆரன்றவி செய்யக்கூடிய விடயங்களும் அது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரிப்ளிகேனில் ராகவேந்திரா அதனுடைய பொன்விழா ஆண்டு விழாவுக்கு அவங்கள சிறப்பு விருதுனா கூப்பிடுறாங்க. நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, ஆளுநர் மாதிரியான நபர்களை நிறையா விழாக்களில் கூப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்முடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா ஆளுநருடைய மனநிலை தொடர்பான சந்தேகங்கள் ஏகப்பட்ட வகையில் இருக்குது அப்படிங்கிறத தொல் திருமாவளவன் அவர்கள் சந்தேகமாக எழுப்பியிருந்தாங்க. ஆளுநர் ஒரு மனநிலை வந்து சரியில்லை அவருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை அவரை முக்கியமான விழாக்களுக்கெல்லாம் கூப்பிடும்போது அவர் ஏதாவது ஒன்று பேசும்போது மக்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறதும் யதார்த்தமான உண்மை. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த மாதிரியான விஷயத்தை பதிவு செஞ்சதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு அவரை வந்து விழாக்களுக்கு கூப்பிடுறதுங்கிறது சரியாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி வந்து ஒரு செலிப்ரிட்டியை கூப்பிடணுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் ஆளுநர் வந்தார்னா நமக்கு பெருமைன்னு சொல்லி சில இடங்களுக்கு கூப்பிடுறாங்க. அவரும் போய் அவர் வாட்டுக்கு தோன்றத பேசிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி சனாதனம் அப்படிங்கிறது தீண்டாமைக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். சனாதனம் அப்படின்னாலே வந்து என்ன எப்படி சொல்கிறது, தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியவங்க தான் சனாதனம் அப்படின்னு.
கொஞ்சம் தள்ளி நில்லுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் சனாதனத்தில் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சனாதனம் அப்படிங்கிறது தீண்டாமைக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அவருடைய அவர் யார் அப்படிங்கிற கேள்வியும் அவர் என்ன மாதிரியான சுச்சுவேஷனுக்குள்ளே மாட்டிட்டு கிடக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அவருக்கு கருத்துரிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்கலை. அதே நேரத்தில் அவர் பேசக்கூடிய விடயங்களும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கும் சனாதனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றின புரிதலை மக்கள்கிட்ட வேறு மாதிரியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது பாஜகவினுடைய அஜெண்டாவாக வச்சுக்கலாம். ஆனால் தன்னுடைய கொள்கையை ஒருத்தவங்க பரப்புனாங்கன்னா ஓகே, ஆனால் தன்னுடைய கொள்கைக்கு மாற்றாக ஒரு விஷயத்தை சொல்லி அதே கொள்கைக்குள்ளே மக்களை வந்து கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது வேறு. எப்படி சொல்கிறது, முள் குத்துச்சுன்னா வலிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முள்ளை எடுத்து ஒருத்தன்ட்ட குத்த வரும்போது எப்படி சொல்கிறது, இதை நான் வச்சு உனக்கு குத்துறேன் ஆனால் உனக்கு வலிக்காது, அதை நீ நம்பு அப்படின்னு சொல்லி நம்ம மன ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்தி முள்ளை வச்சு குத்தி வலிக்கும் போது தான் தெரியும் ஐயோ வலிக்குது அப்படின்னு. முள் குத்துனா வலிக்காமையாக இருக்கும், வலிக்கும். அதே மாதிரி என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் உனக்கு விஷத்தை கொடுக்குறேன், விஷமா ஐயோ விஷம் வந்து சாப்பிட்டா வந்து இறந்து போயிடுவோமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து எப்பா என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு, விஷம் கலந்தான் சாகலாம் மாட்டாங்க, நீ சாப்பிடு சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஷத்தை ஊற்ற வர்றது. உடனே வந்து இல்லைங்க விஷம் கலந்த சரக்கு விளக்கு விஷம் கலந்து வச்சுருந்தா சாப்பிட்டா செத்து போயிடுவோம்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னோம்னா என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை சாப்பிடு நீ சாக மாட்டேன்னு சொல்லி அந்த விஷத்தை ஊற்றுறது. அப்போது விஷத்தை ஊற்றுனதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என்னங்க தொண்டை கண்டெல்லாம் எரியுதுன்னு வடிவேல் பாணியில் ஒருத்தவங்க கத்துனாங்க கடந்து கதறினாங்கன்னா, இல்லைங்க விஷம் வந்து நான் குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா என் கையில் இருக்கிறது விஷம் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவு, அதனால் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதை நான் என்ன சொல்லினாலும் கொடுப்பேன், ஆனால் நீங்கள் அதை நம்புனீங்கன்னா நீங்கள் தானே முட்டாளாவீங்க, அப்போ நான் விஷம்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா நீங்கள் தானே முட்டாளு அப்படின்னு, ஏய் குடிச்சிட்டா உனையை நம்பி அப்படின்னு அதுக்கப்புறம் கடந்து கதறினாலும் கத்துனாலும் சாக போகிறது உறுதி. அது மாதிரி சனாதனம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சனாதனம் அப்படிங்கிற அந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனசில் பதிய வைக்கிறதுக்கான முயற்சியை நல்லது அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தை மக்களுக்கு ஊட்ட பார்க்குறாரு ஆளுநர். அப்போ ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது இங்கே எப்படி இருக்குது, ரூல் ஆஃப் சனாதனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அந்த ரூல் ஆஃப் லாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை மக்கள் எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி ரூல் ஆஃப் சனாதனம் அப்படிங்கிற விஷயத்து மூலியமாக அந்த சனாதனத்தினுடைய கொள்கைகளுக்கு மாறாக ஒரு விஷயத்தை சொல்லி அதை நம்ப வைக்கிறதும் வித்தியாசமான ஒரு பாங்கு தான். ஸோ இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூ, இது மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, நம்மக்கிட்ட வரக்கூடிய நபர்களை யார் அப்படின்னு சரியாக நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று. அதற்காக தான் இந்த பதிவு என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.